ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம், ஐஇஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ஃபுல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஏஇ ஜேஇ, அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இபிம்பாங்க. ஸோ இதில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் அப்லோட் பண்ணலான்ங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். இப்போ 2019 இப்போ நடந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் புக்லெட் தான் இது. ஸோ இந்த புக்லெட்டில் உள்ள ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன், ஆனால் கொஞ்சம் டைம் லேட் ஆகும். ஏன்னா நான் இப்போ ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு உட்காந்து ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஃபுல்லாமே கொஞ்சம் டைம் ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வேறு யாராக இருக்கக்கூடிய நம்ம சிவிலில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆன்சர்ஸ் எடுத்து சப்போஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், இல்லை என்னால் ஆன்சர் கொடுக்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கிற ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா கொடுங்க, அந்த அதுக்கான ஆன்சர்ஸ் போட்டு கூட நான் ஷேர் பண்ணுறது கூட நான் ரெடியாக இருக்கிறேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நானே கொஞ்சம் எனக்கு கிடைக்கிறத கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஒதுக்கி அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து ஒரு ஆன்சராக பார்த்து புக்லெட்டில் ஆன்சர் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த புக்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 கொஷின்ஸ் இருக்குது. அதாவது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மோகம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த இது நிறைவேறும் அப்படின்காக நம்ம பார்த்தோம்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சால்வ் பண்ணால் மட்டுமே தான் அந்த எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்கலாங்கிற ஐடியா இருக்குங்கிற மாதிரி நான் முன்னக்கூட்டி உங்கள்கிட்ட சொன்னது தான். இந்த ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கணுங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியல, நீங்கள் பேசுகிறீங்க பட் லிங்க்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் பிடிஎஃப் ஃபைல் கொடுக்குற எல்லா பிடிஎஃப் ஃபைலுமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அதில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்து அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிறது மூலமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ ஆனால் என்கிட்ட இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லிமிட் வர கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஜஸ்ட்டு 5 குரூப்புக்கு தான் வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பே நான் போடுற லிங்க் ஆஃப்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 234 பேருக்கு வந்து அட்ட டைமத்தில் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். இப்போ அதை வந்துட்டு நிப்பாட்டியிருக்க ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து பிடிஎஃப் ஃபைலே யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதனால தான் வந்து நான் பிடிஎஃப் ஃபைலை யூடியூப்பில் ஷேர் பண்ணக்கூடிய முக்கியமான காரணம் அதனால தான். நம்ம வந்து வீடியோ போடலை, வீடியோ இல்லை அப்படிங்காக ஏதோ ஒரு வீடியோ போடணும் அப்படிங்காக நான் பிடிஎஃப் ஃபைலை வந்து எடுத்து நான் ஷேர் பண்ணலை. அதேமாரி பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அட்ட டயத்தில் வந்து 1000 மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம் ஒரு குரூப்பில். ஆனால் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து அந்தளவுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற அளவுக்கு டெலிகிராம் யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க. சேம் தான் ஹைக்கும். ஹைக்கில் வந்து பார்த்திங்கனாலும் நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக தான் சரி யூடியூப்லேயே பிடிஎஃப் ஃபைல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேட் எக்ஸாம் ஐஇஎஸ் எக்ஸாம் கொஷின் ஃபுல்லாமே அதை சால்வ் பண்ணி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதை எப்படி சிம்பிள் வேஸில் வந்து நம்ம கொஷின் வந்து அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணலாங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் நான் ஃபுல்லாக வீடியோ மூலமாக கொடுக்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இந்த புக்லெட் வந்து தேவைப்படக்கூடியவங்க வீடியோஸ் பார்த்துட்டு தேவைப்படக்கூடியவங்க வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போயிட்டு அந்த லிங்க் இருக்கும் அதை பிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு இந்த பிடிஎஃப் ஃபைல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை கேட் எக்ஸாம் ஐஇஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த இப்போ கரண்ட் 2019 உள்ள ஐஇஎஸ் எக்ஸாம் கூட கொஷின் பேப்பர்ஸ் தான் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து லிங்க் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னோடய ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ சிவில் ரிலேட்டடாக வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு வந்து எல்லா ஒரு என்ன முடியுமோ நான் ஃபுல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. உடைய கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் டீச்சிங் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தமிழ் டீச்சிங் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.